हाई स्टूडेंट्स इनकी क्लास ना उल्लेप अब विच इज मोर कॉन्सेंट्रेटेड वन मोलर और वन मोलर सॉल्यूशन ओके अंडरस्टैंडिंग नहीं बेटर पुरीको क्लियर क्लारिटी अभी ना वो एक्साम्पल वो एक्सप्लेन पड़ पे विच इज वन मोलर अक्वस सॉल्यूशन एथनॉल अब वन मोलर अक्वस सॉल्यूशन एथनॉल वे मुझे ना वो एक्सप्लेन पड़े सो वाट इज वन मोलर सॉल्यूशन ऑफ अक्वस एथनॉल सिंस इट इज अक्वस अक्वसन वाटर புரியுதா ஸோ வாட்டர் இஸ் கோயிங் டு பி த சால்வெண்ட் புரியுதா எத்தனால் வந்து இங்கே சல்யூட் போத் இந்த மோலார்லேயும் சரி மோலார் சல்யூஷன்லேயும் சரி மோலார் சல்யூஷன்லையும் சரி ஸோ இந்த மோலாரிட்டி எப்படி இருக்கு ஸோ திஸ் இஸ் ஒன் மோலார்னா ஸோ ஒன் மோல் ஆஃப் எத்தனால் இன் வாட் ஒன் லிட்டர் ஆஃப் ஓகே 1 liter of solution. In the solution, it is made of what? Made of what? H2O plus ethanol. Correct? 1 liter of ethanol. This is the definition for your 1 molar solution of aqueous ethanol. அதே மாதிரி இங்கே வந்து 1 molar பாருங்க. இங்கே வந்து 1 molar பாருங்க. ஸோ இது வந்து எப்படி வரும் அதே மாதிரி 1 mole of ethanol. ஓகே இங்கே வந்து என்ன வரும் 1 kg ஆஃப் வாட்டர் புரியுதா இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையுமே ஒரே டேர்ம்ஸில் மாற்ற போகிறேன் என்னென்னா எல்லாத்தையுமே வந்து வால்யூமில் மாற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் திஸ் இஸ் ஃபார் ஜஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஒன் மோல் ஆஃப் எத்தனால் ஆக்குபைஸ் ஓகே எவ்வளோ வால்யூம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ ஆக்குபைஸ் யூஸிங் டென்சிட்டி 1 liter நாட் ரொம்ப பெரிய இந்த இதெல்லாம் கிடையாது நீங்களும் பண்ணலாம் 58 ml ஓகே ஆக்குபைஸ் 58 ml அதனோட வால்யூம் ஸோ இப்போ என்ன எழுதலாம் நான் 1 mole ஆஃப் எத்தனால் இஸ் இன் 1 liter ஆஃப் ஸோ 1 mole 158 ml ஆஃப் எத்தனால் ஓகே இஸ் ப்ரெசன்ட் இன் 1000 ml ஆஃப் சொல்யூஷன் கரெக்டாக 1000 ml ஆஃப் சொல்யூஷன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சொல்யூஷன் என்ன இருக்குது அதில் வாட்டரும் இருக்குது எத்தனாலும் இருக்குது ஸோ இப்போ வெறும் வாட்டரை மாத்திரம்தான் நான் கணக்கில் எடுத்துக்க போகிறேன் கரெக்டாக வாட்டர் இது வந்து வாட்டரும் எத்தனாலும் சேர்ந்தது அதில் எத்தனால் வந்து எவ்வளோ இருக்குது இந்த 1 liter இந்த 1000 ml எத்தனாலோடைய இது வந்து இப்போ 58 ml நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ வெறும் வாட்டர் மாத்திரம் எப்படின்னா 1000 - 58 942 ml ஆஃப் வாட்டர் புரியுதா வெறும் நான் உங்களுக்கு அந்த இதை வந்து பிரித்து எடுத்திருக்கேன் இந்த சல்யூஷன்லேருந்து எத்தனால் பிரித்து எடுத்துட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் அதே 58 ml ஆஃப் எத்தனால் ஓகே இஸ் ப்ரெசன்ட் இன் இது பாருங்க இது அப்சல்யூட்லி வாட்டர் 1 kg ஆஃப் வாட்டர் 1 kg ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 ml ஆர் 1 liter ஆஃப் வாட்டர் கரெக்டாக சின்ஸ் வாட்டரோட டென்சிட்டி வந்து 1 இஸ் ப்ரெசன்ட் இன் 1000 ml ஆஃப் வாட்டர் நவு யூ சி யூ யுவர் செல்ஃப் சி விச் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட் 58 ml ப்ரெசன்ட் இன் 942 ml ஆஃப் வாட்டர் ஆர் 58 ml ப்ரெசன்ட் இன் 1000 ml ஆஃப் வாட்டர் யூ டெல் மீ விச் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட் ஆப்வியஸ்லி யுவர் 1 molar solution. Hence, your molarity is always more concentrated. The concentration of 1 molar solution, okay, of the same substance. இது 1 molar solution நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு இதுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. Of the same substance, if you take 1 molarity is always more concentrated than 1 molar. Okay? Now, இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே இதில் மாற்றி ஒரே யூனிட்டில் ஒரே வால்யூம்னா வால்யூம் அதில் மாற்றி உங்களுக்கு நான் வந்து பண்ணேன் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஓகே விச் இஸ் த அல்டிமேட் மோட்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு பிளைண்டாக எதுவுமே நீங்கள் படிக்காமல் நீங்கள் புரிஞ்சு படிக்கணுன்றதுக்காக பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ